தமிழ்நாடு தன்னம்பிக்கை அஜித்குமார் புதுநிலை இயக்கத்தின் மூலயமா நடிகர் அஜித்குமார் அண்ணன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு 48வது பிறந்தநாள் கொண்டாடுறாரு. அவரும் அவர் ஃபேமிலியும் நல்லபடியாக குடும்பத்தோட நல்லா வாழ்றதுக்கு நாங்கள் இந்த சாய்பாபா கோயிலில் சிறப்பு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து மத்தியானம் அன்னதானம் இருக்குது. அது போக வந்து ஆசிரமத்தில் வந்து முதியோர் இல்லத்துலேயும் குழந்தைகள் காப்பகத்துலேயும் வந்து அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், அதாவது மிக்சி, கிரைண்டரு, அப்புறம் சேரு, அப்புறம் லுங்கி, சாரி, இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் வளர்ந்துடும். அது முடிஞ்சு ஈவினிங் வந்து கலை நிகழ்ச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வருஷம் வந்து நம்முடைய அமைப்பு அவருடைய ஸ்க்ரீனுக்கு முன்னாடி அவர் எப்படி வாழ்றாரோ அந்த வாழ்க்கையை வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து அவருடைய வழியில் நற்பணிகளை செஞ்சிட்ருக்கோம். நன்றி. தமிழ்நாடு தன்னம்பிக்கை அஜித்குமார் புதுநிலை இயக்கத்தின் மூலயமா நடிகர் அஜித்குமார் அண்ணன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு 48வது பிறந்தநாள் கொண்டாடுறாரு. அவரும் அவர் ஃபேமிலியும் நல்லபடியாக குடும்பத்தோட நல்லா வாழ்றதுக்கு நாங்கள் இந்த சாய்பாபா கோயிலில் சிறப்பு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து மத்தியானம் அன்னதானம் இருக்குது. அது போக வந்து ஆசிரமத்தில் வந்து முதியோர் இல்லத்துலேயும் குழந்தைகள் காப்பகத்துலேயும் வந்து அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், அதாவது மிக்சி, கிரைண்டரு, அப்புறம் சேரு, அப்புறம் லுங்கி, சாரி, இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் வளர்ந்துடும். அது முடிஞ்சு ஈவினிங் வந்து கலை நிகழ்ச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வருஷம் வந்து நம்முடைய அமைப்பு அவருடைய ஸ்க்ரீனுக்கு முன்னாடி அவர் எப்படி வாழ்றாரோ அந்த வாழ்க்கையை வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து அவருடைய வழியில் நற்பணிகளை செஞ்சிட்ருக்கோம். நன்றி.